வணக்கம் நண்பர்களே, கருங்காலி மலை இப்போ ரொம்பவே ஃபேமஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. இதை யாரெல்லாம் அணியலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப பெரிய க்வெஸ்சன் மார்க்காகவே இருக்குது. ஆண் பெண் இருபாலரும் அணியலாம். இது ரொம்ப பழமையான ஒரு மர வகையை சார்ந்தது. வேங்கை மரம் இதனுடைய இனம். நல்ல முதிர்ந்து வளர்ந்த கருங்காலி மரத்தில் நடுப்பகுதியில் பல உபயோகமான பொருட்கள் அந்த காலங்களிலே நம்மளோட முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. வீட்டு தூண்கள், மரச்சட்டங்கள், இது போல் குழந்தைகளுக்கான தொட்டில், இது எல்லாமே பயன்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக இந்த மந்திரக்கோள் மாதிரி வச்சுருப்பாங்க குறி சொல்கிறவங்க, அதையெல்லாம் இந்த கருங்காலி கட்டை தாங்க. வீட்டில் அருவாள்மனைக்கு உபயோகப்படுத்துகிற கட்டை, அதே போல் புக் ஸ்டாண்டு மாதிரி வச்சுருப்பாங்க. இன்னும் நிறைய பொருட்கள் அந்த காலத்தில் பெரியவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இப்போது விலை உயர்ந்த ஒரு பொருளாக இந்த கருங்காலி அப்படிங்கிற அந்த கட்டை வந்து உருமாறிக்கிட்டு இருக்கு. நிறைய பிரபலங்கள் இதை அணிஞ்சதுனால இது இப்போ ரொம்பவே ஃபேமஸ் ஆகிடுச்சு. கருப்பு கலரில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் போட்டிருப்பாங்க. இதில் நிறைய டூப்ளிகேட்டும் இருக்குது, அதனால் கவனித்து வாங்கிறது ரொம்பவே உத்தமம். தெரிஞ்சவங்கக்கிட்ட வாங்கணும், இல்லைன்னா நம்பிக்கையான கடைகளில் வாங்கணும். இதில் நிறைய நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உடம்புல ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியது, ஜீரண கோளாறுகளை நீக்கக்கூடியது, பெண்களுக்கான மாதவிடாய் கோளாறுகளை சரி செய்யும், ஆண் பெண் மலட்டுத்தன்மையை நீக்கும், குழந்தை பேருக்கு வழிவகுக்கும், உடம்பில் சோம்பலை நீக்கி சுறுசுறுப்பை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கருங்காலி கட்டை மட்டும் இல்லாமல் இதனுடைய பட்டை, பிசின், வேர், இது எல்லாமே மருத்துவத்தன்மை கொண்டது. நீரழிவு நோய்க்கும், பெருவயிறு, வயிற்றுப்புழு, இரத்த குறைவால் ஏற்படும் நோய்கள், இது எல்லாமே இந்த கருங்காலி மாலை அணியும் பொழுது குணமாகுது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த காலகட்டங்களில் பார்த்திங்கனாக்கா பெண்களை கட்டி கொடுக்கும் பொழுது ஒரு உலக்கை கொடுத்து அனுப்புவாங்களாம். அவங்களுக்கு நிறைய நேர்மறை சக்திகள் கிடைக்கிறதுக்கும், அந்த வீட்டில் ஒரு தெய்வீகத்தன்மை இருக்கிறதுக்குமா இந்த சீராகவே கொடுத்து அனுப்புவாங்களாம். அந்த உலக்கையானது கருங்காலி மரத்தில் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. பூப்படைந்த பெண்கள் முன்னால் பார்த்திங்கன்னா அந்த உலக்கையை போட்டு வைப்பாங்களாம். அது எல்லாம் தான் அப்போ சாங்கியமாக இருந்திருக்கு. நாம் இப்போ ஏதோ ஒரு உலக்கையை போட்டு வச்சிட்ருக்கோம். மரப்பாச்சி பொம்மைகள் அப்படிலாம் பார்த்திங்கன்னா நிறைய வீடுகளில் இருக்கும். அது ஒன்று தான் விளையாடுற பொருளாகவே இருக்கும் குழந்தைங்களுக்கு. அதை அந்த குழந்தைங்க கையில் வச்சுட்டு விளையாடும் பொழுது தெரியாமல் வாயில் கடித்தாலே அது மருத்துவத்தன்மை கொண்டதாக இருக்கிறதுனால அந்த குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு நம்பப்பட்டது. இந்த கருங்காலி மாலை மேஷ ராசிக்காரர்கள், அதே போல் விருச்சிக ராசி, அஸ்வினி, பரணி, விசாகம், அனுசம், கேட்டை போன்ற நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கும் ரொம்பவே உகந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாலை அணியும் போது பார்த்திங்கன்னா கழுத்து சுற்றிலும் தான் எல்லா நரம்புமே உடல் வழியாக வந்து மூளைக்கு போகுது. நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சி ரத்த ஓட்டம் சீராகி நம்முடைய முதுகு தண்டு உடம் பலம் பெறும் அப்படின்னு சொல்லப்படுது. வேப்ப மரத்தடியில், ஆலமரத்தடியிலெல்லாம் உட்காரும் பொழுது நமக்கு நல்ல ஆக்சிஜன் கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போலவே இந்த கருங்காலி மரத்துக்கிட்ட உட்கார்ந்தாலே நமக்கு உடம்பு புத்துணர்வு பெறும் அப்படின்னு சொல்லப்படுது. இது இப்போ ரொம்ப அதிகப்படியாக விலையில் இருக்கிறதுனால சின்ன சின்ன பொருட்கள் தான் நமக்கு கிடைக்குது. சின்ன சின்ன கீ செயின், கைக்கு கட்டுற மணி, கழுத்துக்கு போடுற மாலை, சின்ன கம்பு, தாயத்து அல்லது சின்ன வேல், இது மாதிரி தான் நம்மளால் வாங்கி உபயோகப்படுத்த முடியுது. இந்த மரப்பாச்சி பூமை பார்த்திங்கன்னா ஆண் பெண் ரெண்டும் ஒன்றாக தான் இருக்கும் எல்லார் வீட்லேயுமே. இது குடும்ப ஒற்றுமைக்கான ஒரு அடையாளமாகவும் அந்த காலகட்டங்களில் பயன்படுத்தப்பட்டது. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஜமீன்தாருங்க நிறைய பேரெல்லாம் பார்த்திங்கன்னா வாக்கிங் ஸ்டிக்கு மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, கைத்தடி, இதெல்லாம் இந்த கருங்காலி மரத்தில் பண்ணணும் தான். அவ்வளோ உறுதித்தன்மையும் கொண்டது, அதே சமயத்தில் மருத்துவ குணமும் கொண்டது. ஆனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு உபயோக பொருட்கள்லேயே இந்த கருங்காலி மரங்களை நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அதனுடைய மகத்துவம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நினச்சி பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போது சந்தைகளில் நிறைய டூப்ளிகேட்டு கருங்காலி மாலைகள் கிடைக்குது. அதனால் அப்படி டூப்ளிகேட் வாங்கி ஏமாறாமல் ஒரிஜினல் வாங்கி பயன்படுத்துங்க. சாமி சிலைகள், சின்ன சின்ன டாலர்கள் அப்படின்னு நிறைய பொருட்கள் இப்போது இதில் கிடைக்குது. ருத்ராட்சம் எவ்வளோ சக்தி வாய்ந்தது, அதை நாம் நம்பிக்கையோடு போடும் பொழுது அதனுடைய சக்தி இன்னும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே போல் இந்த கருங்காலி மாலையும் நாம் நம்பிக்கையோடு அணியும் பொழுது இதனுடைய சக்தி ரொம்பவே அபரிதமானது.
எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம நம்பிக்கையோடு செஞ்சோம் அப்படின்னா வெற்றி நிச்சயம். நன்றி நண்பர்களே.